ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜ் சமையல். இன்னைக்கு வெள்ளை பூசணி அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதில் 10 முந்திரியும் 7-8 திராட்சையும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்கிற வெள்ளை பூசணி விழுதை சேர்த்துக்கலாம். இதில் இப்போ கலர் பவுடர் வேணா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கலர் பவுடருக்கு பதிலாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வேக விட்டுக்குங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது பாதி அளவுக்கு வெந்துருச்சு. திரும்ப நல்லா வேகிறதுக்காக 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த பூசணிக்காய் வெழுது வந்து நல்லா வெந்துருச்சு. பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா நெய்யெல்லாம் பிரிஞ்சு வருது. அந்த சமயத்தில் இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 கப் அரைச்ச பூசணிக்காய் வெழுதுக்கு 1/4 கப் சர்க்கரை நான் சேர்த்திருக்கேன். சர்க்கரை கரைஞ்ச உடனே 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து கலக்கிட்டு வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க. சர்க்கரை கரைஞ்ச உடனே நீங்கள் வந்து வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, இல்லைன்னா அல்வா ரொம்ப ஹார்டாயிடும் அந்த ஹீட்லேயே இருந்துச்சுன்னா. இப்போ ஆல்ரெடி நான் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையெல்லாம் இதில் வந்து தூக்கிலாம். இப்போ சுவையான அல்வா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சிவாஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.